1953 ஜெமினியின் திரையுலக வாழ்வில் திருப்புமுனை ஏற்பட்ட வருடம். ஏற்படுத்தியவர் ஏவிஎம். ஏவிஎம்மின் பெண் படத்தில் நாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ஜெமினி. பெண் படம் அவர் முதல் முதல்ல ஹீரோன்னு கையெழுத்து போட்டது பெண் படம் தான். அப்கோர்ஸ் அதுக்கு அந்த படத்தில் 4-3 லாங்குவேஜில் எடுத்ததுனால அது கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருந்தது. அதுக்கு நடுவில் மனம்போல் மாங்கல்யத்தில் டூயல் ரோல் ஆக்ட் பண்ணி காமெடியோட ரொம்ப நல்லா போச்சு அந்த படமும். அதே மாதிரி பெண்ணும் ரொம்ப சிறப்பாக போன படம். முதல் முதலாக நான் நடித்தது நாராயண கம்பெனியரின் தாய் உள்ளம் என்ற படத்தில் வில்லனாக. அப்போது எல்லாரும் கேட்டார்கள், ஏன் இந்த அழகான பெண்ணை வில்லனாக போட்டீங்கன்னு. உடனே ஏவி மெய்யப்பை செட்டியார் அவர்கள் என்னை அழைத்து முதன் முதலாக எனக்கு ஹீரோ சான்ஸ் கொடுத்தது அவர்தான். பெண் என்ற படத்தில் என்னை ஹீரோவாக புக் செய்தார்கள். ஆகையினால் அந்த முதல்ல என்னை ஹீரோவாக புக் பண்ண ஒரு எனக்கு அந்த பாக்கியம் அவர் கையால் கிடைத்தது. முதன் முதல்ல ஹீரோவாக அட்வான்ஸ் வாங்கினது அவர்கிட்ட தான். பெண் படம் துவங்கிய நேரம் மேலும் ஒரு பெண் தேவதை மகளாய் பிறந்தார். சின்னத்தாத்தாவின் நினைவாக நாராயணி என பெயரிட்டார். சின்னத்தாத்தா நாராயணசாமி தெய்வமாகிவிட்ட போதிலும் ஜெமினியை ஏதோ வகையில் தொடர்ந்தபடிதான் இருந்தார். மனம்போல் மாங்கல்யம் ஜெமினியின் கனவு நனவானது. கதாநாயகன் அந்தஸ்து, அதிலும் இரட்டை வேடம். முதலில் நாயகனாக ஒப்பந்தமானது ஏவிஎம்மின் பெண் படம்தான். ஆனால் அது 1954 தான் வெளியானது. மனம்போல் மாங்கல்யம் 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது. இந்த படத்தின் நாயகி யார் தெரியுமா? பெண்களில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர், பாசமலராய் படம் பார்ப்போரை கலங்க வைத்தவர் நடிகையர் திலகம் சாவித்ரி. தொடர்ந்து வந்த விஜயாவின் மிசியம்மா. முட்டிக்கொண்டும் மோதிக்கொண்டும் ஊடல் கொள்ளும் ஜோடிகளாய் நடித்த ஜெமினி சாவித்ரியின் திறமை ஒரே நாளில் உலகெங்கும் பேசப்பட்டது. மேடையில போடுற வேஷம் மாதிரி இந்த உத்தியோகத்துக்காக நாம சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். ஆனா நீங்க மாத்திரம் கொஞ்சம் அவசரப்படாம ஆலோசனை பண்ணி பதில் சொல்லணும். இந்த உத்தியோகத்துக்காக நாம ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் போல மனு செய்துக்கிட்டா இந்த படத்திலும் ஒரு பாடல், வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவால் உயர்ந்திடும் பதினான் சதிபதி விரோத மிகவே சிதைந்தது இதன் தரும் வாழ்வே. வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே. இந்த பாடலும் சூட்சமமாக எதையோ சொன்னது. சினிமாவில் சகல கலா வல்லவன் என்று சொல்லுவது உண்டு. அது ஜெமினி மாமாவுக்கு கண்டிப்பாக பொருந்தும். இவருக்கு விளையாட்டிலேயும் ஒரு ஆர்வம் அதிகம் உண்டு. அவர் டென்னிஸ் விளையாடுவார், கிரிக்கெட் விளையாடுவார், பேட்மிண்டன் விளையாடுவார், டேபிள் டென்னிஸில் ரொம்ப அழகாக விளையாடுவார். அது மாதிரி இவருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. மிசியம்மா படத்தில் உயரத்திலிருந்து குதிக்கும் ஒரு காட்சி. இந்த காட்சியில் டூப் போட்டுக்கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் ஜெமினி அதை விரும்பவில்லை. டூப் போடாமல் அவரே தத்ரூபமாக நடித்தார். மிசியம்மா தெலுங்கில் எடுக்கப்பட்ட போது அதில் நடித்த என் டி ராமராவ் அந்த காட்சியில் நடிக்க மறுத்துவிட்டார். தெலுங்கிலும் அந்த காட்சியில் என் டி ஆருக்கு பதிலாக ஜெமினியே நடித்துக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. பின் வருடங்களில் வெளிவந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன், மணாளனே மங்கையின் பாக்கியம் போன்ற படங்களில் இதே போன்ற காட்சிகளில் டூப் போடாமல் நடித்தவர் நம் காதல் மன்னன். அதனால் அவர் நிறைய விழுப்புண்களை தாங்கியதும் உண்டு.